இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை இரட்சிக்கிறார். சங்கீதம் 145 அதிகாரம் வசனங்கள் 18 மற்றும் 19. Today's Bible verse: The Lord is near to all who call upon Him, to all who call upon Him in truth. He will fulfill the desire of those who fear Him. He also will hear their cry and save them. Psalms chapter 145 verses 18 and 19. ஒரு தம்பதியருக்கு வயலட் என்னும் ஒரு பெண் குழந்தையும் வால்டர் என்னும் ஒரு ஆண் குழந்தையும் இருந்தனர். வயலட்டும் வால்டரும் தங்கள் வீட்டின் முற்றத்தில் இருந்த பழைய மதில் அருகே விளையாடி கொண்டிருந்தார்கள். அவர்களது பெற்றோர் அதை பார்த்து கொண்டிருந்தார்கள். அங்கே பழைய காலியான இரும்பு பீப்பாய் இருந்தது. அதை அரண்மனையாக எண்ணி அதை சுற்றி ஓடி விளையாடினார்கள். அது மழை காலம். வால்டர் கொஞ்சம் கீழே கிடந்த மண்ணை எடுத்து தன் வாயில் வைத்தான். வாயிலிருந்து மண்ணை துப்புமாறு வயலட் கத்தினாள். இதை கேட்ட அப்பா, இரண்டு பேரும் உடனடியாக வீட்டிற்குள் வாருங்கள் என்று அழைத்தார். அவர்கள் வருவதற்கு முன்னதாக ஏதோ அசைவு தெரிந்தது. பிள்ளைகளுக்கு அருகே இருந்த அந்த மதில் வால்டர் மீது விழுந்துவிட்டது. பெற்றோர் கதறிக்கொண்டு வால்டரை நோக்கி ஓடினார்கள். அவன் இருந்திருக்கக்கூடும் அல்லது மிகவும் மோசமான நிலையில் இருக்கக்கூடும் என்று நினைத்தார்கள். அங்கு சென்று பார்த்தபோது மதில் அந்த இரும்பு பீப்பாய் மேல் விழுந்திருந்தது. வால்டர் அந்த இரும்பு பீப்பாய்க்குள் இருந்தான். அவன் எப்படி பீப்பாய்க்குள் சென்றான் என்பது தெரியவில்லை. ஆனால் உள்ளே பத்திரமாக இருந்தான். அது எப்படி நடந்தது என்று அவர்களுடைய பெற்றோரால் விளக்க முடியவில்லை. அப்படி நடக்க செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று இருவரும் தேவனுக்கு நன்றி செலுத்தினர். இந்த அனுபவத்தை அவர்கள் நினைக்கும் போதெல்லாம் இருவரும் தேவனுக்கு நன்றி சொல்வார்களாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவன் நமக்கு 4 காரியங்களை செய்கிறார். முதலாவது, அவர் நமக்கு சமீபத்தில் இருக்கிறார். நாம் கூப்பிட்டால் அது அவருக்கு நன்கு கேட்கும். இரண்டாவது, நம் விருப்பத்தின்படி செய்கிறார், ஆனால் நாம் அவருக்கு பயப்பட வேண்டும். மூன்றாவது, நம் கூக்குரலை கேட்கிறார். நான்காவது, நம்மை இரட்சிக்கிறார். ஆமெனுக்கு பிரியமானவர்களே, நம்முடைய அன்பான தேவனின் 4 செயல்கள் இவை. அவற்றை நமக்காக செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஏனெனில் ஆசீர்வாதங்கள் அவரிடத்தில் இருந்தே புறப்படுகின்றன. தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? ஆமேன்.